Hi, hello. This is M Square by Sisters. I am Manju. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் நம்ம இதை நடந்துடாதான் எதிர்பார்த்தது தான் விடிய விடிய கொட்டி தீர்த்த மழை சொல்லலாம். விடாமல் பேஞ்சிட்டு இருந்துச்சு. இந்த மழை பெய்யும் போது நம்ம எல்லாருக்கும் தோன்ற ஒரு விஷயம்தான், சூடாக ஒரு கப் ஆஃப் காஃபி. இப்போ டைம் 7:30 ஆகுது. ஆல்ரெடி டிகாஷன் பாலெல்லாம் காய்ச்சி வச்சுட்டேன். எப்பவுமே நான் வந்து காஃபிக்கு நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணுவேன். அது உடம்புக்கும் ரொம்ப நல்லதும் கூட. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளோட காஃபி ரெடி ஆகிடுச்சு, வாங்க குடிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு தான் செய்யணும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி வெறும் சிம்பிளாக இட்லி. 8:55 ஆகிடுச்சு இப்போ டைமு. இட்லியும் துவையலும் தான். ஒரு பெரிய வெங்காயம், 4 பல்லு பூண்டு, 4 வரமிளகாய், கொஞ்சம் உப்பு, நல்லெண்ணெய், இது இருந்தால் போதும். அந்த துவையல் ரெடி ஆகிடும். சூப்பராக இருக்கும், உடம்புக்கு நல்லதும் கூட. என்னோடய பெரிய பையன் பார்த்திங்கன்னா எப்போவுமே 90% வந்து அவர் தோசை தான் சாப்பிடுவாங்க. அதனால் அவனுக்கு தோசை சுட்டுட்ருக்கேன். கம்பல்சரி நான் வந்து தோசையில் கீ இல்லாட்டினா பட்டர், இது ரெண்டும் வந்து இருக்கும் அந்த தோசையில். பசங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்தா ரொம்ப ஹெல்தியும் கூட, அவங்களுக்கு கண்ணுக்கும் ரொம்ப நல்லது, விருப்பமாகவும் சாப்பிடுவாங்க. இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் வீட்டில் குட்டி பசங்க யாராவது இருந்தால். நெக்ஸ்ட்டு வந்து அவனுக்கு ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்குள்ளேயும் அவர் சாப்பிட்டுட்டு போய் அட்டன் பண்ண போயிடுவாங்க. இப்போ 11:30 ஆகுது டைமு. என்னோடய சின்ன பையன் சஷாங்க்கு வந்து நான் எக்கு கொடுக்கலான்னு இருக்கேன். அதை பாயில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கணும். இப்படி ஷேக் பண்ணிங்கன்னா அதோடய ஷெல்ஸ் ரொம்ப ஈஸியாக ஃபீல் அவுட் ஆகிடும். நிறையா பசங்களுக்கு, நிறையா வீட்டில் குட்டி பசங்க எப்போ அவங்களா எடுத்து சாப்பிடுவாங்கன்னு நம்ம யோசிப்போம். ரொம்ப கஷ்டப்படுவாங்க செல்ஃப் ஃபீடிங்க்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை அவங்க கையிலேயே கொடுத்து நீங்கள் பழகினீங்கன்னா அவங்க சாப்பிட ஆரம்பிச்சுடுவாங்க. கீழே கொட்டாது, சிந்தாது, நம்ம அந்த கவலை டென்ஷன் இல்லை. அவங்க இண்டிபெண்ட்டாக சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்கன்னா நமக்கு கவலையும் இல்லை. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டு பேரும் மழையை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு டிவி பார்த்துட்டு சாப்பிட்டுட்ருக்காங்க. நான் நல்லா இருக்கா கேட்டேன், அவன் வந்து தலையாட்டுறான். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் வந்து வெசல்ஸ் தான் இருக்குது. அந்த வெசல்ஸ் வாஷ் பண்ணினதுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக லஞ்ச் எடுக்க வேண்டியதுதான். இன்னமும் மழை பெஞ்சிட்டே இருக்கு. ரொம்ப கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு. சென்னையே ஒரு கலக்கு கலக்கிடுச்சு இந்த மழைன்னு சொல்லலாம். இந்த மழைக்கு ஏற்ற மாதிரி சூடாக ஏதாவது சாப்பிடணும், லஞ்ச் பண்ணி டிஃப்ரெண்ட்டான்னு தோணுச்சு. என்கிட்ட இருந்தது மஷ்ரூம் இருந்துச்சு. ஸோ மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் செய்யலான்னு
எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டுருக்கேன், காயெல்லாம் கட் பண்ணிட்டுருக்கேன். எங்களுக்கு குக்கிங் சேனல் ஒன்று இருக்குது, சிவகங்கை பை டெலிகேசி. அந்த சேனலை போய் பாருங்கள், எல்லா ரெசிபீஸும் அதில் மோஸ்ட்லி நாங்கள் அப்லோட் பண்ணியிருப்போம். அந்த சேனலில் போய் உங்களுக்கு என்ன ரெசிபீஸ் வேணுமோ அதில் பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். எப்போவுமே ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது ரொம்ப அழகாக குட்டி குட்டியாக மெலிசாக இருக்கணும், அப்போ தான் வந்து பசங்களும் விருப்பமாக சாப்பிடுவாங்க. இங்கே பீஸும் கொஞ்சம் சோளமும் பாயில் பண்ணிட்டுருக்கேன். இந்த வ்ளாக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணிடுங்க. இந்த மாதிரி வ்ளாக் நெக்ஸ்ட் டைமும் நான் சீக்கிரம் அப்லோட் பண்ணுறோம். நம்ம வ்ளாகை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் தென் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அது வரைக்கும் உங்களுக்கு கிட்ட இருந்து பை சொல்வது மஞ்சு. பாய்.